ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ண டெஸ்ட் நம்பர் டூக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் கண்டினியூஸா பார்த்துட்டு வாங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க நீங்க அட்டன் பண்ண ஆன்சர் கரெக்டான பாத்துங்க டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க இப்போவே இந்த முப்பத்தஞ்சு கொஸ்ட் நல்லா படிச்சுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பதினாலு வரி செய்யுள் வரி வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவரையான பரிதிமர் கலைஞர் பதினாறு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவரையான பரிதிமார் கலைஞர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு கருப்பு குதிரை என தன்னை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா சுப்பராயுலு கருப்பு குதிரை என அழைக்கப்பட்டவர் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாடு நடைபெற்ற இடம் செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாடு நடைபெற்ற இடம் செங்கல்பட்டு தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி சிங்காரவேலர் தென்னிந்தியாவின் முதல் பொதுடைமைவாதி சிங்காரவேலர் அண்ணா உருவம் பொறித்த நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அண்ணா உருவம் பொறித்த நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் என்ற வார்த்தைகளை உருவாக்கியவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் என்ற வார்த்தைகளை உருவாக்கியவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா ஜீவிய சரித சுருக்கம் என்னும் சுயசீர்தி எழுதியவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா ஜீவிய சரித சுருக்கம் என்ற சுயசரி எழுதியவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா திராவிட சிறுத்த கருத்துக்களை நாடகம் மற்றும் திரைப்படம் மூலம் முதன்முதல் பரப்பியவர் அண்ணா திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகம் மற்றும் திரைப்படம் மூலம் முதன் முதலில் பரப்பியவர் அண்ணா திராவிட நாடு என்ற வார இதழ் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு திராவிட நாடு என்ற வார இதழ் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தமிழ் மொழி வாழ்த்து பாடலை உருவாக்கியவர் சுந்தரனார் தமிழ் மொழி வாழ்த்து பாடலை உருவாக்கியவர் சுந்தரனார் ஹிந்தி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிக்கப்படும் என கூறியவர் மறைமிலடிகள் ஹிந்தி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிக்கப்படும் என கூறியவர் மறைமிலடிகள் மதராஸ் தொழிற்சங்கத்தின் நிறுவிவர் பி பி வாடியா மதராஸ் அல்லது சென்னை தொழிற்சங்கத்தின் நிறுவியவர் பி பி வாடியா தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் ரட்டமலை சீனிவாசன் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் ரட்டமலை சீனிவாசன் சென்னை சட்டசபையில் நீதிக்கட்சி சார்பாக துணைத் தலைவராக இருந்தவர் யார்னா சின்னத்தம்பி ராஜா சென்னை சட்டசபையில் நீதிக்கட்சி சார்பாக துணைத்தலைவராக இருந்தவர் மயிலை மயிலே ராஜா திராவிட கழக தீர்மானத்தை வந்தவர் அண்ணா திராவிட கழக தீர்மானத்தை கொண்டு வந்தவர் அண்ணா சித்தாந்த தீபிகா என்ற பத்திரிகையில் பணியாற்றிய ஆசிரியர் மறைமிலடிகள் சித்தாந்த தீபிகா என்ற பத்திரிகையில் பணியாற்றிய ஆசிரியர் மறைமிலடிகள் தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏழைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டம் வழங்கியவர் யார்னா தியாகராய செட்டி ஏழைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டம் வழங்கியவர் தியாகராய செட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் சுயமரியாதை இயக்க மாநாட்டை கூட்ட வேண்டும் என கூறியவர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் சுயமரியாதை மாநாட்டை கூட்ட வேண்டும் என கூறியவர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருப்பேன் ஆப்ஷன் வந்து பெரியார்கள் கொடுத்திருப்பேன் இது சரியான ஆன்சர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி வைக்கம் தடை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜூன் வைக்கம் தடை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் வைக்கம் தடை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடம் காஞ்சிபுரம் ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடம் காஞ்சிபுரம் தொழிலாளன் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் சிங்காரவேலர் தொழிலாளன் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் சிங்காரவேலர் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாடு நடைபெற்ற இடம் பம்பாய் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாடு நடைபெற்ற இடம் பம்பாய் ஹிந்தி மொழியை கட்டாய படமாக பள்ளியில் கொண்டு வந்தவர் ராஜாஜி அல்லது ராஜகோபாலாச்சாரி ஹிந்தி மொழியை கட்டாய படமாக பள்ளியில் கொண்டு வந்தவர் ராஜாஜி அல்லது ராஜகோபாலாச்சாரி சங்கீத வித்திய மகாஜன சங்கத்தை உருவாக்கியவர் ஆபிரகம் பண்டிதர் சங்கீத வித்திய மகாஜன சங்கத்தினை உருவாக்கியவர் ஆபிரகம் பண்டிதர் பெரியாரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எதுனா பேரறிஞர் பேரறிஞர் யாருக்கு வரும்னா அண்ணா கோரோம் பெரியாரின் சிறப்பு என்னன்னா சிறைப்பிறவை தெற்கில் தோன்றியது பெண்ணிய போர் முரசு பேரறிஞர் தப்பான ஆப்ஷன் இது யாருக்குரியதுன்னா அண்ணா கூறியது தென்னிந்திய மகா சாரி சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கையின் முன்னோடி சிங்காரவேலர் சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கையின் முன்னோடியான சிங்காரவேலர் தரகபாடி அச்சு கொடுத்த நிதிவியரான சீகம்பாழ்வு தரகம்பாடி அச்சு கொடுத்த வெளியிட்ட நூல் மணிமேகலை ஆயிரத்தி ஊவேச வெளியீட்டு நூல் மணிமேகலை வேதாச்சலம் என் இயற்பெயர் கொண்டவர் யார்னா மறைமிலாடிகள் வேதாச்சலம் என் இயற்பெயர் கொண்டவர் மறைமிலடிகள் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு இலவச தங்குமுடி தந்தவர் யார்னா நடேசனார் சி நடேசனார் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு இலவச தந்தவர் தந்தவரான நடேசனார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சிதம்பரத்தில் உங்களுக்கான நீங்க சரியானு பண்ணவங்க இந்த ஒரு டைம் டைம் வீடியோ பார்த்து